அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஒவ்வொரு மாதமும் 7000 ரூபாய் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு எதுக்காக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். போக்கோ X4 Pro லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய M53 இதோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 790 இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகள் தமிழில். ஜொமேட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று புதுசாக 10 மினிட் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணாங்க, நிறைய பேர் இதை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அகெயின் இந்த 10 மினிட்ஸ் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் பிகினிங்கில் வந்து இவங்க வெறும் 4 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து கோர்கனில் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதா தெரியுது. இங்கே 10 மினிட்ஸ் டெலிவரி அப்படிங்கும்போது எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கிடையாது, ரொம்பவே ஸ்டாண்டர்ட் பேசிக் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இந்த 10 மினிட்ஸ் டெலிவரியில் இவங்க ட்ரை பண்ண போகிறதாகவும், ஒன்ஸ் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்தியா முழுக்க வந்து இந்த சர்வீஸ் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. வாட்ஸ்அப்பில் புது ஃபீச்சர் ஒன்று பீட்டா டெஸ்டிங்கில் இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச் அவேட்டட் மெசேஜ் ரியாக்ஷன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் எமோஜிஸ் மாதிரி, ஆல்ரெடி உங்களுக்கு டெலகிராம் இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த மெசேஜ் ரியாக்ஷன் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கு. இப்போ தான் வாட்ஸ்அப்பில் ரோல் அவுட் பண்ணுறாங்க. அகெயின் இங்கே மெசேஜ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 எமோஜி தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 6 எமோஜியும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, எங்கே வந்து ரியாக்ட் பண்ணணுமோ அந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஹைலைட் ஆகும். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சர்ப்ரைஸ், லாஃப், அந்த மாதிரி 6 எமோஜிஸ் தற்சமயம் வந்து பீட்டா டெஸ்டிங்கில் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று தான் Android 13 சில ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இப்போ இன்னும் சில ஃபீச்சர்ஸ் டெவலப்பர் ப்ரிவியூவில் ரிவீலாக இருக்குது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக Android 13 வந்து உங்களுக்கு ஹாப்டிக்ஸ், அதாவது வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணலாம். இங்கே வைப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங், நோட்டிஃபிகேஷன், அலாரம், டச் ஃபீட்பேக், மீடியாவுக்கு எப்படி வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சில பிராண்ட்ஸ் வந்து இதை கொடுத்துருக்காங்க, பட் Android 13 டிஃபால்ட்டாக இந்த ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஃப்ளிப்கார்ட் இகாமர்ஸ் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சில யூசர்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ்லேயும் உங்களுக்கு இகாமர்ஸ் சைட் தான் அவைலபிளாக இருக்குது. பட் இனிமேல் வந்து 2 டேப் அவைலபிளாக இருக்கும். மெயின் பேஜில் எப்போ மாதிரி உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். இன்னொரு டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராசரி செக்ஷனும் இருக்கும் தெரியுது. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு மெயின் டேப் வழியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து மெனு ஆப்ஷன், அதாவது ஒரு புது யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டு வரலாம் தெரியுது. கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில சேஞ்சஸும் இவங்க பண்ணலாம் தெரியுது. கூடிய விரைவில் எல்லாருக்கும் இது ரோல் அவுட் பண்ணுவாங்க. சாம்சங் கேலக்ஸி M53 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசரும் ரிவீல் ஆயிருக்கு. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியா கிடையாது, வியட்நாமில் லான்ச் ஆகிற மாதிரி தான் டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியா டெக் டைமென்சிட்டி சிப்செட்டில் தான் லான்ச் ஆகிற மாதிரி இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மீடியா டெக் டைமென்சிட்டி 900 இவங்க கொண்டு வரலான்னு. கூடவே ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரைக்கும் இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ சாம்சங்குடைய M53 வந்து இந்த ஃபீச்சர்ஸோட கூடிய விரைவில் இந்தியாவிலையும் இவங்க கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய M53 கூடவே A33 வியட்நாமில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே பேட்டரி ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6000 mAh லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ A33 வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியும் ஹையாக இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. பாரதிய ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 7000 ரூபாய் தரப்போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய விமன் எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விமன் எம்ப்ளாயீஸ் எஸ்பெஷலி நியூ மதராக இருந்தால் அவங்களுக்கு ஹாலிடேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 28 வீக்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகெயின் இது பேய்டு ஹாலிடேவாக இருக்கும். அதே நீங்கள் வந்து நியூ மதர் பட் உங்களுடைய சைல்டு வந்து அடாப்டட் சைல்டு, யாருமே சப்போர்ட் இல்லைன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 7000 ரூபாய் வந்து ஏர்டெல் தரப்புலேருந்து வந்து உங்களுக்கு சப்போர்ட்காக தருவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அடிஷ்னல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை நியூ ஃபாதர் அப்படின்னா 8 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விமன் அண்ட் மென் வந்து நியூ பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்களுடைய பேரண்டிங்கை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு இதை புதுசாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. விவோ பேட், எஸ் விவோ உடைய லேட்டஸ்ட் டேபுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கில் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் பெருசாக இருக்குது. இதுவும் ஸ்டைலஸ்
சப்போர்ட்டோடு இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் டேபாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அகெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது ஸ்னாப் ட்ராகன் 870 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூடவே 7000 மேலே வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியோட இந்த டேப் இவங்க லான்ச் பண்ணலாம். ஒன் பிளஸ் 2022 லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ரோட் மேப் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே முதல் லான்ச் அதாவது மார்ச்சில் வந்து உங்களுக்கு ஒன் பிளஸ் 10 ப்ரோ, அதுக்கப்புறம் நாட் சீரீஸ் கீழே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன், ஏப்ரலில் வந்து ஒன் பிளஸ் நாட் E2 Lite, அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் நாட் 2T அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இல்லைனா மேலே இருக்கலாம் தெரியுது. அகெயின் ஒன் பிளஸ் 10R, ஒன் பிளஸ் நாட் 3, ஒன் பிளஸ் 10 அல்ட்ரா, இந்த பேர்லேயும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ஒன் பிளஸ் தரப்புலேருந்து 2022 இந்தியாவில் லான்ச் ஆகுது. போக்கோ X4 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் வந்து நேற்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி லான்ச் டேட்டே ரிவீல் ஆயிருக்கு. இந்தியாவில் இது மார்ச் 28 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அகெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X4 ப்ரோ குளோபல் எப்படி லான்ச் ஆச்சோ அதே ஃபீச்சர்ஸ் அண்ட் அவுட்லுக்கோட தான் இவங்க கொண்டு வராங்க. இது ரீபிராண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இங்கே சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல் தான். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் 108 MP கொடுத்துருந்தாங்க, இங்கே 64 MP இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ போக்கோ X4 ப்ரோ இந்தியாவில் மார்ச் 28 அன்னைக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் போக்கோவுடைய எஃப் சீரீஸில் போக்கோ F4 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரீபிராண்டிங் தான். ரெட்மியுடைய K40S இவங்க ரீபிராண்ட் பண்ணலாம் தெரியுது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஷாமி 12 Lite இருந்தது அந்த மாதிரி ஒரு அவுட்லுக் டிசைனோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 870 இவங்க கொண்டு வராங்க. கூடவே வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ், 48 MP ட்ரிப்பிள் கேமரா, E4 AMOLED பேனல்னு இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது போக்கோ F4 இந்த பேரில். ஃபைனலாக ரியல்மி GT Neo 3 சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர் வேரியன்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபோர்டபுளாக தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மீடியா டெக் டைமென்சிட்டி 810 OLED பேனல், 10-bit கலர் கேலிபிரேஷனோட கொடுத்துருக்காங்க. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷர், 50 MP சோனியுடைய MX766 OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கூடவே 16 MP ஃப்ரண்ட் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது கூடவே ரெண்டு பேட்டரி கெப்பாசிட்டியோடு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒன்று 4500 mAh 150W அடாப்டர், இன்னொன்று வந்து 5000 mAh 80W அடாப்டர். இந்த காம்பினேஷனில் எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 24000 கிட்ட வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் காண்டஸ்டான கேள்வி என்னென்னு பார்த்தீங்களா, விவோ பேட் எந்த சிப் செட்டில் லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தது அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் டெலிட் 15 மினிட்ஸ் ஹிஸ்ட்ரி, நிறைய பேர் சரியான பதில் சொல்லுவீங்க, அதில் வின்னர் வந்து சரவணன். கங்க்ராச்சுலேஷன், இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.